இந்திய இளைஞர்களின் கதாநாயகன் ரத்தன் டாடா நம்மை விட்டு மறைந்திருக்கும் சூழலில் இந்திய பிரதமர் லோவஸ் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பது விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்கிறது. இப்படியும் ஒரு பிரதமரா என மக்கள் தலையில் அடித்து கொள்ள காரணம் என்ன? இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். இப்படியும் ஒரு பிரதமரா என தலையில் அடித்துக் கொள்கிறார்கள் இந்திய மக்கள். இந்த நூற்றாண்டின் சிறந்த கொடைவள்ளல் என போற்றப்பட்ட டாடா குழுமத்தின் கௌரவ தலைவர் ரத்தன் டாடா மறைந்த செய்தி இந்தியர்களை அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கிறது. ஒவ்வொரு இந்தியரும் ரத்தன் டாடாவின் மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றனர். ஏழைகள் நிறைந்த இந்திய நாட்டில் குடிசையில்லாத இந்தியா என்பது இன்றளவும் நமக்கு கனவாகவே இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்தியாவில் ஏழைகளும் காரில் செல்ல வேண்டும் என கனவு கண்டவர் ரத்தன் டாடா. ஏழை குடும்பம் மலையில் நனைந்ததை பார்த்து மனம் நொந்த டாடா மிக குறைந்த விலையில் நானோ எனும் காரை அறிமுகம் செய்தார். அதுவே இந்தியர்களின் மீது அவர் கொண்டிருந்த பேரன்பிற்கு நல்ல உதாரணம். தனது வருமானத்தில் 9,000 கோடி ரூபாயை இந்தியர்களின் வாழ்வு மேம்பட தனி மனிதனாக நன்கொடையாக அளித்தவர். தொழில் நலனும் தொழிலாளர் நலனும் நாணயத்தின் 2 பக்கங்கள் போன்றது என சொன்னவர் ரத்தன் டாடா. தொழிலாளர்களின் நலனுக்கு ஒருபோதும் எதிராக சென்றதில்லை. இந்தியாவில் பேரிடர்கள் வரும்போதெல்லாம் நிதிகளை வாரி வாரி வழங்கிய வள்ளல். இந்தியர்களின் கதாநாயகனாக விளங்கும் ரத்தன் டாடா மரணமடைந்திருக்கும் நேரத்தில் அதை கேள்விப்பட்ட பிறகும் லாவோஸ் நாட்டிற்கு சுற்றுலா சென்றிருக்கிறார் பிரதமர். தேர்தல் நேரத்தில் மட்டும் தேசப்பற்றை வெளிப்படுத்தும் பிரதமர் தன் வாழ்நாளெல்லாம் தேசப்பற்றோடு வாழ்ந்து மறைந்த டாடாவிற்கு கொடுக்கும் மரியாதை இவ்வளவுதானா? இந்த இழப்பை விட லாவோஸ் நாட்டு சுற்றுப்பயணம் அவ்வளவு முக்கியமா? சுற்றுப்பயணங்களை தள்ளி வைக்க முடியாதா? அம்பானி வீட்டு திருமணத்தில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை பார்க்க நேரம் இருக்கிறது. ஆனால் நாட்டிற்காக உழைத்த ஒரு நேர்மையான தொழிலதிபருக்கு இறுதி நாளில் மரியாதை செலுத்த முடியாதா? ஒருவேளை டாடாவின் அந்த நேர்மைதான் பிரதமரின் கண்களை உறுத்திவிட்டதோ என பல கேள்விகளை முன்வைக்கிறார்கள் இந்திய மக்கள். ஏழை தாயின் மகன் என வாக்குக்காக வசனம் பேசுபவர்கள் வாழும் நாட்டில், தேசபக்தியை தேர்தல் நேரத்தில் வியாபாரம் செய்பவர்கள் வாழும் இந்த நாட்டில், வாழ்நாளெல்லாம் நான் ஒரு இந்தியன் என்கிற உணர்வோடு இந்திய ஏழைகளின் வாழ்வு மேம்பட சிந்தித்துக் கொண்டே இருந்த ரத்தன் டாடா என்றைக்கும் இந்தியர்களின் கதாநாயகன்தான்.